ரெகுலராக ஒரு கிளக்கம் விடும் பிட்ஃபார்ம் விடும் சரி எடுத்துக்கிறாங்க. பட் என்ன வந்தது அப்படின்னா ஸோ த ப்ராடக்ட் கன்வெர்ட் டு அனதர் டிசீஸ் அடுத்த நோய்க்கான வழி வருது. ஸோ கிரேசிஸ் லெவல் கூடுது, பேஷண்ட்டுடைய அப்படியே நார்மல் குறையுது, பொலி விளக்குறாங்க. இப்போ 40 வயசுலே தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க. சுகர் வந்துட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. டயபடி என்னை பார்க்கும்போது பயமாக இருக்குது. 40 வயசில் டயாலிசிஸ் பண்ணுறோம், 40 வயசில் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ரியலி தேங்க்ஸ் டு ஐ காஃபி. எப்படி நான் ப்ராடக்ட் எடுத்தேன் ஜஸ்ட் கிஃப்ட் ஜஸ்ட் 1 or 2 minutes. ஓகே ஸோ இந்த ஐ காஃபி ஸ்க்ரீமர் ஜஸ் இந்த க்ரீமர் கொடுக்க ஆரம்பித்து பேஷண்ட்டுடைய பிளேட்லெட் எல்லாமே கூட ஆரம்பிச்சிருக்கு. டிஃபோசன் சார் எல்லாமே கவுண்ட்ஸ் கூட ஆரம்பிச்சிருக்கு. என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் சக்தி வெளி புரியல. இன்னும் திருப்பி தேங்க்ஸ் சொல்கிறேன். என்ன பொறுத்தளவுக்கு என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ஒரு அலர்ஜி. ரீசன் என்ன கேட்டீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு பேசுவாங்க, சார்டிங் பண்ணுவோம் இப்படி போய் தொடர்ந்துப்பாங்க, அலர்ஜி இருந்தது. அப்படி இருக்கும்போது இன்னொரு பெரிய விஷயம், ஒரு பொண்ணுக்கு வந்து அட்டிபியான் சொல்லுவோம். அப்படி அட்டிபியான் என்ன கண்ணு குடிச்சிட்டே இருக்கும், கண் எப்பயுமே குடிச்சிட்டே தான் இருக்கும், பேசிட்டே இருக்க முடியாது, நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு ரியலி தேங்க்ஸ் டு ஐச் சார்ஜ். சோனியா ஒரு பொண்ணு பேஷண்ட் லைவாக வந்து வரையினாங்க, லைவ் டெமோக்காக சோனியா பிடிஎஸ் பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு பட்டி பயிராயிடும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் கேக் எனக்கு இப்போ தெரியவே தெரியாது. ஸோ நான் பேஷண்ட்டை பற்றி தான் சொல்லுவேன். பேஷண்ட் எல்லாம் ரெஃபர் பண்ணி கொடுக்குறதெல்லாம் சக்தி வயசாக தான். ஸோ நான் பேஷண்ட் சொல்லுவேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு சாப்பிட்றீங்களா வீடியோஸ் சாப்பிட்றது சொல்லுவேன் நான். அப்படி சொல்லும்போது சோனியான்ற ஒரு பொண்ணு என்னென்ன திருப்பி போன பக்கத்தில் வாடி அந்த ஊர் வில்லேஜ் அந்த பொண்ணு பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம நம்ம சரி கட்டி அப்படி மறைச்சிட்டே வரும். நான் படிச்சுட்டேன் அஸ் அ டாக்டராக இவ்வளோ நாளுக்கு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண காலங்கள்லாம் உண்டு. ஸோ மெடிசனை தப்பாக ப்ரொசீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஆர்டர் வைஸ் ஒர்க் பண்ணுவோம் நிறைய. எப்படின்னா எனக்கு மேலே என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் செய்ய முடியும், அதுக்கு மேலே எங்கள் லெவல் உயரவே முடியாது. ஸோ இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன். வெளியில் வந்து இந்திய அரசாங்கத்திற்கு வருமான வரி கட்டி அழகாக 1,90,000 சம்பாதிச்சு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை எனக்கு பொருளாதார சொல்றாங்க. உண்ணுவதும் உறங்குவதும் வாழ்க்கை என்றால் அதை மண்ணும் செய்யும் மரமும் செய்யும். நம்ம சாதித்தவரெல்லாம் வாழ்க்கை நம்ம இருந்த ஒரு சிலர். தேங்க்யூ வெரி மச் இண்டஸ்ட்ரியல்.